எப்போ வந்தீங்க? வந்தேன். நெத்தி, நீ செஞ்சல இருக்க ரொம்ப ஒழுங்கான வேலையா? ஒழுங்குக்கு என்னங்க? அனுப்பதான் போய்ய. கேள்வி வேற கழிச்சிருக்கா கேள்வி. உங்க பிள்ளைக்கு பைத்தியமா? கல்யாணம் ஐயா பண்ணினது கல்யாணம். அதுக்கு எம் கொண்டு தானே கிடைச்சது. வேற ஒருத்தனா இருந்தா இன்னும் சம்மன் கிடைச்சிருக்கையா சம்மன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் வலைக்கரம் முழங்க வாலிபம் நடனமாட அப்புறம் அப்புறமா அதுதான் சிக்கலாக இருக்கிறது. வலைக்கரம் இசை முழங்க வாலிபம் நடனம் ஆடுகிறது. பிறகு என்ன நடக்கும்? என்னையா கேட்கிற? நீயே யோசித்து பாருமா. நான்கு நாட்களாகவே முயற்சிக்கிறேன், நகர மாட்டேன் என்கிறதப்பா. சிந்தனை புதுமுறையில் போனால் நகர்வது மட்டுமல்ல, ஓடும் சித்ரா ஓடும். ஓடுமா? என்னப்பா இது? ஆமாம், ஓடும் மாமா ஓடும். கவிதை என்பது கொத்தன் வீடு கட்டுவதை போல தேடி தேடி செங்கல் எடுப்பதல்ல, அது ஒரு மாய மாளிகை, திடீரென்று உருவாகும். மாமா, நான்கு நாட்களாக முயற்சிக்கிறாளாம், நகரவில்லையாம். இதற்கெல்லாம் நான்கு நாள் தேவைதானா? ஒரே வினாடி. கண்ணை மூடி திறந்தால் கவிதை வாயிலிருந்து தெரிக்க வேண்டும். அப்படியா? எங்கே பாகி கவிதையை சொல்லு பார்ப்போம். சரி, முதல் இரண்டு வரிகளை சொல். வளைக்கரம் இசை முழங்க வாலிபம் நடனமாட. சரி, பிழைப்பிலா ஏழை மக்கள் பெருகினார் உலகமெலாம். எப்படி? ஆஹா, காலமேகம் உன்னிடம் பிச்சை வாங்க வேண்டும். கம்பன் அடிமையாவா? தமிழ் தாய் மட்டும் இந்த இரண்டு வரிகளை கேட்டிருந்தார், தற்கொலை செய்து கொள்வாள் தற்கொலை. மாமா, இந்த பயனை பார்த்தீர்களா? இவன் வேலைக்காரனா இல்லை வீட்டுக்காரனா? இப்போது அந்த கேள்விக்கு இடமில்லை. படித்தவனா படிக்காதவனா என்று கேளுங்கள். மங்கு, சும்மா இரு. மோகன், நீ சொல்லுவது பொருத்தமாக இல்லை. ஏன் இல்லை? தை என்று வரும்பொழுது பிழை, மழை, களை, தழை, பழை, இப்படித்தானே வர வேண்டும். கவிதை என்பது கொத்தன் வீடுகளைப் போல தேடி தேடி செங்கல் எடுப்பதல்ல, அது ஒரு மாய மாளிகை. வீட்டுல இருக்கவங்க அதே இதை வாங்கிட்டு தான் வர சொல்லுவாங்க. முடியாது, எனக்கு வசதி இல்லைன்னு அடிக்கவா போறாங்க. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்க. உங்களை அடிக்க போறப்போ இவங்க உயிரை போச்சு. போனா போகட்டும், நீ போ. சும்மா போப்போன்னு சொல்றீங்களே, இதான் எனக்கு கோபம் வருது. உங்க கூடவே இருக்கிறதுக்காகத்தானே என்னை கல்யாணம் செஞ்சாங்க, அதனாலே நான் உங்ககிட்ட தான் இருப்பேன். சரி இரு. காவேரி, நீ போயிடமா, வைத்தியர் வர்றாரு. முகம் சூழ்ந்திருக்கணும், கண்கள் புரளுதும். உதடு துடிக்கிறதும். அதான் நிச்சயமாக அதான். மருந்து ஒழுங்கா கொடுத்ததும்? எல்லாம் கொடுத்ததும் கொடுத்ததும். கொடுத்தையா? அப்போ இன்னும் போகலை. போயிட்டது, மறுபடியும் திரும்பி வந்துடுச்சு. புரியும் புரியும். அரே பயல்வான், பயல்வான். மறுபடியும் அப்பா, என்னப்பா இது? செந்தூர், செந்தூர். கார்கே மேலே கொஞ்சம் முதல் எடுப்பதும். ஏன் காட்சி அழுதுகிட்டே இருக்கீங்க? லட்சுமி, உன் புருஷன் கிட்ட சொல்லி என் மகனுக்கு திரும்பவும் வேலை கொடுக்க சொல்ல மாட்டியா? ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறானா? போன வாட்டி இப்படிதான் திடீர்னு வேலை விட்டு வந்துட்டானா? என் புருஷன் கூட வருத்தப்பட்டாரு. இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டா லட்சுமி. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு, என் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டியா? பழாதீங்கக்கா. அவரும் இவனை நம்பி வேலையை விட்டுட்டாரு. இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, எப்படி வேலை கொடுக்க சொல்றேன். சேலம் பேங்க் வர ஒரு ரூபாய் மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரம். அப்புறம் கள்ளக்குடி தம்புசாமி 10 ரூபாய், 2000, 2000, 2000. பழையபடியும் இந்த உத்தியோகம் உயிரை வாங்குதே, உயிரை வாங்குதே. பழைய பேப்பர் பழைய பேப்பர் ஓட்ட ஒரு தலையம் பழைய
நாளைக்கு ரெண்டு வேளை தேங்காய் கலந்து சாப்பிடணும். உப்பு, புளி, பருப்பு, நெய், எண்ணெய், மோர் இதெல்லாம் சேர்க்கப்படாது. ப்ரொஃபசர் ஐயா கிட்ட சொல்லுங்க. வைத்தியர் ஐயா ஒரு பத்திய சொன்னாரு. சுருக்கமா சொன்னாக்கா, சோத்தையும் தண்ணியும் தவிர வேற ஒண்ணுமே கூடாதான். அப்பா, ஷேக்ஸ்பியர் சரித்திரம் உங்ககிட்ட இருந்தது, அத லைப்ரரியில் காணோமே. அது சந்திரகாசனிடம் இருக்கிறது. அப்பா இதை பாருங்கள். என்ன அழைப்பிலா? மனித வாழ்வின் கனிவையே கண்டார் அங்கே சித்திரம் வடித்த கண்ணால் சிலை நிகர் மேனியாளை முத்திட குனிந்த அண்ணா முகம் ஒரு மலரே அம்மா. அருமையாக இருக்கிறது அம்மா கவிதை, ஆனால் பாதிதானே இருக்கிறது. பாதி கவிதை முடிக்க முடியாமல் திண்டாடினேன் அல்லவா, இது சரியாக இருக்கும் போல இருக்கிறதப்பா. அம்மா அம்மா வேண்டாம், நாம சொந்தமாகவே கற்பனை பண்ணுவோம். இந்த இரவல் வியாபாரமே நமக்கு வேண்டாம். அதுக்குன்னுதான் சில பேர் இருக்காங்களே மருந்து வடிச்சது மசாலோட வடிச்சது எல்லாம் எடுத்து சேர்த்துக்கிறதுக்கு. இது நல்லா இல்ல மங்கு. இது மருந்து மடித்ததுதான், ஆனால் விருந்து கொடுக்கிறது அறிவுக்கு. மங்கு, இந்த பேப்பரை உனக்கு வைத்தியர் தானே கொடுத்தார்? ஆமா, ஆனா அவருக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியாதே. கையெழுத்து போடுறதுக்கே கால் மணி நேரம் ஆகுங்களே. அவர் எழுதினார் என்றா சொன்னேன். நீ உடனே வைத்தியர் வீட்டுக்கு போய் இந்த பேப்பர் அவருக்கு எங்கே கிடைத்தது என்று விசாரித்து இதை எழுதியவரை கையோடு அடைக்குவா. சரிங்க. வணக்கம். வணக்கம். அமருங்க. நீங்கள் அழைத்ததாக உங்கள் வேலையால் சொன்னார். ஆமா, திடீரென்று உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு சந்தர்ப்பம் தூண்டிவிட்டது. உங்கள் கவிதையை படித்தேன். இது நீங்கள் எழுதியதுதானே? ஆமாம். இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? போகக்கூடாத இடத்துக்கு போய் வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டது. கவிஞரே, வார்த்தைகள் தாவி விழுகின்றன. கருத்துக்கடலிலே பிறந்த அந்த முத்துக்களை நீங்கள் தொடுத்த முறை மிக அருமை. என் வாழ்நாளிலேயே முதல் முதலாக சந்தித்த ஒரே ஒரு ரசிகர் நீங்கள் தான். எழுதத் தொடங்கியது முதல் பாராட்டை கண்டதே இல்லை. நான் பைத்தியமென்றே ஒதுக்கினார்கள் பலரும். உங்களிடம் ஒன்று சொல்ல நினைத்தேன், நீங்கள் ஒரு நாடகம் எழுத வேண்டும். இப்படி யாரும் கேட்காமலேயே ஏராளமாக எழுதியிருக்கிறேன் நான். உங்கள் நிலைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நிறைய எழுதுங்கள். அத்தனையும் அரங்கேறும், கவலை வேண்டாம். என்னால் பேச முடியவில்லை, நீங்களே சொல்லுங்கள். எவ்வளவு எழுத வேண்டுமோ எழுதுகிறேன். இருமனம் என்பது பற்றி ஒரு நாடகம் எழுதுங்கள். மனிதர்களின் சபலத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம். விரைவில் நாடகத்தை எழுதி முடிக்க வேண்டும். என்ன வார்த்தையம்மா இது? செய்வார் பெரியார் என்ன? டேய் மங்கு, என்ன எல்லாத்திலையும் குறுக்கிடுற? இவன் நம் வீட்டில் வேலை பார்க்கிறவன். அப்படியா? கொஞ்சம் படித்திருப்பார்க்கிறதே. கொஞ்சமா? இம்மென்று முன்னே எழுநூ எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டாகாதோ? சும்மா இருந்தால் இருப்பேன் எழுந்தேனே ஆகில் பெருங்கால மேகம். போயிட்டு வரவா? போயிட்டு ஜாக்கிரதையா. மகன்
வானத்திலே வல்லூர்களுக்கு பதிலாக வெண்புறாக்கள் வட்டமிடும் நிற்க முடியும் இல்லையா கண்ணாளா? ஆனால் இரவு நேரம் கொல்லாமலே விடைபெறுகிறது, நம்மை கொல்லாமலே கொல்லுகிறது. என் செய்வது அன்பே, புறப்படட்டுமா? ஆமா, கடமை அழிக்கிறது உங்களை. அதை உன் காந்தக்கண் தடுக்கிறது, அதையும் உணர்கிறேன். ஆனால் நாளைக்கு சந்திக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை உடம்பும் என் இதயத்து காடுகள் கூட வாயுபகாரமாக உங்களை வழிநடத்தியிருக்கிறோம். அன்பரது குடநிலையில் சிறு தவறு விளையவும் இந்த ஏழை சிப்பாய் காரணமாக இருக்கக்கூடாது என்றே. ராஜா மான்சிங். ராஜா மான்சிங்? ஆமாம், அக்பர் சக்கரவர்த்தியின் அமைச்சர், ராஜ நிர்வாகி, கடைத்தளபதி. அக்பரது மைத்துனர் கூட தெரியும் எனக்கு. பிரபு, தங்கள் வருகையால் ஏழையின் குடிசை எல்லையில்லா பெருமை அடைந்தது. ராஜநர்த்தகி, என்னால் உன் குடிசை பெருமையிட்டது என்கிறாய், உன்னால் இந்த மண்டலமே பெருமையடைய வேண்டும் என்கிறேன் நான். நடனமாதனா, நாட்டுக்கு பெருமை தரும் தகுதி எனக்கு என்ன இருக்கிறது? ஒத்தவனின் குலமண்டபத்தில் நான் ஆடும் நடனத்தால் நாடு புகழடைகிறது என்கிறீர்கள் இல்லையா? இல்லை, ஒத்தவனின் குலமண்டபத்தில் மட்டுமே நீ ஆட வேண்டும். என்ன? ஓமகன் சலீமின் உள்ளத்திலும் நீ ஆடக்கூடாது. என்ன சலீம்? அவருக்கு ஒரு உள்ளம், அதிலே என் ஆட்டம். அதை காட்சியாக்கி காட்ட ஒரு தோட்டம். என்ன சொல்கிறீர்கள்? ஏன் மறைக்கிறாய் அனார்கலி? ஜோடி புறாக்களாக நீங்கள் பாடி மகிழ்ந்ததை பார்த்துவிட்டு தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன் நான். சரிதான், அக்பர் பாதுஷாவின் அதிகாரத்திலே காதல் புரிவது கடுமையான குற்றம் என அவசர சட்டம் ஏதாவது இறக்கவில்லை. ஆனால் அப்படி காதல் புரிவோரின் தகுதி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. காதலுக்கு தகுதி? நடன பெண்ணும் நாடு காக்கும் போர் வீரனும் நேசிக்க கூடாது. அவன் போர் வீரன் அல்ல, புவியாளும் மன்னன், அக்பரின் திருமகன், இந்த அவனுக்கே அதிபதி. சலீம், 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 சலீம். இல்லை இல்லை, அவர் சலீம் இல்லை, அவர் சக்கரவர்த்தியின் மைந்தர் இல்லை, அவர் சிப்பாய் தான், சிப்பா. என் சிந்தை கவர்ந்து அவர் போய் சொல்ல மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம். நாடகம் ஆடாதே. ஒரு நாடோடி பெண் சாதாரண சிப்பாயின் மீது சாகச வலை வீச மாட்டாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சக்கரவர்த்தி, சபாமண்டபம், சப்ரகுட மஞ்சம், சாம்ராஜ்ய பவனி, இத்தனையும் ஒரு கண் வீச்சால் பெறலாம் என்ற முடிவு கட்டித்தான் முடிவுடை மன்னர் அக்பரின் செல்வனுக்கு நீ மோகபாதை ஊட்டியிருக்கிறாய். போதும், நிறுத்தும். அக்னி பிழம்பாக போய்விட்ட என் உள்ளத்தில் ஆயிரம் தேளன கொட்டாதி. அனார்கலி அன்பு காட்டியது ஒரு சிப்பாயிடம்தான், செங்கோலேந்தியின் மகனிடம் அல்ல. இன்னுமா மறைக்கிறாய் அனார்கலி? மறைத்தது நான் அல்ல, உங்கள் மகுடபதியின் மகன் தான். சிம்மாசன மேரிகளை நான் மதிக்க மாட்டேன் என்பது தெரிந்துதான் இளவரசர் சலீம் இவ்வளவு பெரிய பொய்யை என்னிடம் சொல்லி இருக்கிறார். நடந்தவைகள் நடந்தவைகளாயிருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாயிருக்கட்டும். இந்த அனார்கலி, லட்சம் பொன் தருகிறேன், எடுத்துக்கொண்டு போய்விடு எங்கேயாவது. இளவரசர் உன்னை மறந்து விடட்டும். பொண்ணுக்காக காதலித்திருந்தால் போய்விடுவேன். நீர் தரும் லட்சம் என்ன? கோடி கோடியாக என்னை தேடி வந்து கொட்ட குபேரர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களும் சரி, நீ தரும் இந்த பொண்ணும் சரி, எனக்கு மண்ணுக்கு சமானம், மண்ணுக்கு சமானம். கொஞ்சம் சிந்தனை செய், அமைதியாக, பிறகு பதில் சொல்.
படைவீரன் என எண்ணி பாசம் வைத்தாய். பாராதவன் என தெரிந்ததும் மறந்துவிட வேண்டியதானே உன் கொள்கைப்படி. பெண்ணே, உன் ஸ்தானத்தில் நான் இருந்து இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் சலீமை மறந்தே விடுவேன். நீர் மறந்து விடுவீர், காரணம் நீர் அனார்க்கலி அல்லவே. சரி, முடிவாக என்ன சொல்லுகிறாய்? என் அபிப்பிராயத்திற்கு தடை போட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்ன? அனார்கலியின் காதல் சுதந்திரம் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு பணிந்து விடாது. அதையும் தான் பார்க்கிறேன். அனார்கலி வருக வருக, இளம் மனதை ஏங்க விட்ட ஏந்தனே வருக. அனார், குறித்த நேரத்தில் வரவில்லையே என்று கோபிக்கிறாயா? கொலு மண்டபத்து மனிதர்களுக்கு நேரமாவது நினைப்பாவது. கொலு மண்டபத்து மனிதர்? அப்பப்பா, எவ்வளவு ஆத்திரம்! உன் ஆத்திரத்தில் என் அந்தஸ்தை கூட உயர்த்துகிறாயே. ஆனால் ஏழை சிப்பாய் நான் என்று ஏளனம் செய்கிறாயா? தெரியும் எனக்கு. சென்றல் நடைபேசும் வீரரே, போர் வீரன் அல்ல என் காதலர், புவியாளும் பாதுஷாவின் புதல்வர் என்று. புரிந்து விட்டது. நீங்கள் மூட்டிய புகை மண்டலம் மறைந்து விட்டது. உண்மை உதயசூரியனைப் போல் வழிக்கிளம்பி விட்டது. இல்லை அனார், இல்லை. ஆமா, அப்படித்தான். நீங்கள் சலீம் இல்லைதான், சாமான்யமான சிப்பாய்த்தான். நீங்கள் ஜரிகை பூ அல்ல, சாமந்தி பூ. நீங்கள் மாளிகையின் வெள்ளி மலர் அல்ல, மனம் வீசும் முல்லை மலர். என் நெஞ்சு கவர்ந்தவர் ஒளிவிடும் தங்க ரோஜா அல்ல, பனிவிழும் இன்ப ரோஜா. இளையராஜா அல்ல, இதயராஜா. அப்படித்தானே சலீம்? அதுபோலத்தானே நான் நம்பி ஏமாற வேண்டும்? ஆனால் நான் சொல்வதை கேட்டேனே பலமுறை. கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்முனை செல்லும் பட்டாளத்து வீரனடி நான் என்று கூறிய போலி பேச்சை கேட்டேனே பலமுறை. அப்போதெல்லாம் தெரியாதே எனக்கு அந்தஸ்து பேதத்தின் அளவு. தெரிந்திருந்தால் ஆகாயத்து சூரியனுக்காக இந்த தடாகத்து தாமரை மலர்ந்திருக்காதே. சிறையொடி காக்கும் பெம்மானின் பிள்ளையே, டில்லி ஆதிபத்தியத்தின் எதிர்கால காவலரே, என்ன விழிக்கிறீர்? சிறைமரவில் அனுபவித்த தேன் விருந்து செவிட்டிய பின் மீசி அறிய வேண்டிய காதல் அமுதம் அந்த தேவை தீர்வதற்கு முன் தடை போட்டு நிற்கிறதே என்று எண்ணுகிறீரா? தடை போட்டு வாழும் பாதுஷாவின் மைந்தரே, சிப்பாய் நடைபோட்டு வந்த என்னை ஏமாற்றியது போதும். சென்று விடும், இப்போதே சென்று விடும். ஆனால் நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. ராஜ குடும்பம் என்றால் பயந்து விடுவாயோ என்றுதான் போர் வீரன் என்று புகழ்ந்தேன். பயந்து விடுவேன் என்றல்ல, மறுத்து விடுவேன் என்று, இணங்க மாட்டேன் என்று. சாதாரண மனிதர்களும் செய்ய துணியாத சாகசம் சலீம் பாதுஷா செய்திருக்கிறார். காரணம், அனார்கலியின் மீது அவ்வளவு அன்பாம் அவருக்கு. துள்ளி விளையாடும் புள்ளிமான் மீது அன்பு கொண்ட வேங்கை வெள்ளாடு போல் வேஷம் போட்டுக் கொண்டு வந்ததாம், பாசத்தை காட்டி நேசத்தை வளர்க்க. அப்படித்தானே பாதுஷா தங்கள் கதையும்? அனார், போதும், நிறுத்து. சலீம் வேங்கையும் இல்லை, வேஷம் போடவும் இல்லை. ஆனால் நான் உன்னிடம் என்ன சொல்லி வாதிட்டாலும் நீ நம்ப போவதும் இல்லை. என் உள்ளத்திலே மெல்ல ஒலிக்கும் களங்கமற்ற காதலின் கீதத்தை நீ கேட்க முடியாதபடி கோட்டை சுவர் தடுக்கிறது. என் இருதயத்திலே சித்திரமாக அமைந்துவிட்ட என் காதல் ராணி அனார்கலிதான் என்பதை நீ காண முடியாதபடி அக்பரின் மகன் என்ற திரை மறைக்கிறது. ஆகவே என் பேச்சும் பெருமூச்சும் உன் காதில் விடாது. அனார்கலியின் ரோஜா பாதங்களின் அருகே சலியும் சமமாக கிடப்பதே விரும்புகிறான் என்பதை இப்போதே செயல் மூலம் காட்டிவிடுகிறேன். உங்கள் இருவரையும் கைது செய்ய முடிய அக்பர் பாதுஷா உத்தரவு. மான்சிங்? ஆமாம், அக்பர் ஆட்சி அப்படித்தான் ஆணையிடுகிறது. சலீமும் அனார்கலியும் குற்றம் சாட்டப்பட்டனர். இருவருக்கும் அக்பர் பாதுஷா மரண தண்டனை விதித்தார். அரச பரம்பரை அஸ்தமித்து விடக்கூடாது என்று எண்ணிய ராஜா மான்சிங் அக்பரோடு வாதாடி சலீமை மட்டும் விடுவித்தார். அனார்கலியை உயிரோடு சமாதி வைக்க வேண்டும் என்று ஆசை பிறந்தது. தேதி கேட்டு சலீம் ஓடினான் காதலியை மீட்க. தன் கண்மணியை மீட்க ஓடியவன் கண்டது என்ன? அனார், 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 மறைந்து விட்டாயா? என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணின் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கண்ணருக்குள் மறைத்து விட்டார்களா மாபாதிகள்? காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே, கவிஞர்களின் தொடுத்திட இயலா கற்பனை ஆரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கல்லினும் வலிய மனமுடையோர். அனார்கலி, காதலி, அனார்கலி. பாதிகளே, என் அனார்கலியை அழித்து விட்டீர்கள், என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள், அமரவீணையை உடைத்து விட்டீர்கள், அனார்கலியை கொன்று விட்டீர்கள், காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகிய கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள், அவள் அழகை மறைத்தீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவளை சலீமின் நெஞ்சத்திலிருந்து எடுத்தறிய யாருக்கும் திறனில்லை, யாருக்கும் துணிவில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியவனாம் நான்,
என் சுட்டு விரல் அசைவுக்கு எட்டுதுக்கும் பணியுமாம். படைபல உண்டாம் எனக்கு, தடைபல கடக்கலாமாம். நான் பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபிடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம். மணிமுடி உண்டு, பணிபுரிய பலர் வருவர். மந்தமாறுத வேண்டுமா அதற்கோர் போலை, நீந்தி விளையாடவா அதற்கோர் நீரோடை. பட்டு விரித்த தலையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று கவலைப்பட கணக்கற்றோ. முட்டு விரித்த மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம். இவ்வளவும் இருந்தென்ன, இத்தனை சுகமும் கிடைத்தென்ன? இதயத்தில் குடியேறிவிட்டவளை ஏற்றுக்கொள்ளும் உரிமை கிட்டாத எனக்கு, விரும்பியவளை அடைந்திடும் சுதந்திரம் இல்லாத எனக்கு இவ்வளவும் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரச வாழ்வு ஏன், என் ஆணை கேட்க ஆயிரம் ஆட்கள் ஏன் ஏன் ஏன்? அனார்களி, உன்னை அடைய முடியாது இந்த பாதிக்கு இத்தனையும் ஏன்? உன்னை உயிரோடு சமாதி வைத்ததை தடுக்க முடியாது இந்த அடிமை ராஜகுமாரனுக்கு ராஜ்யம் தான் ஏன்? நீ இல்லாத பூமியில் என் அன்பே எனக்கு வாழ்வுதான் ஏன்? அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம். என் கட்டழகியை ஊதியுள்ள கல்லறையே, நீ சொல், ராஜ்ய அந்தஸ்து குறைந்து விட்டதே என்று அவளை நீ விழுங்கி விட்டாய். முஸ்லீம் பாதுஷா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம். அந்த ஜோதிபாயின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம். என் காதலியை விழுங்கி உள்ள கல்லறையே, நியாயம்தானா சொல்? நீ இப்போது வழங்கியிருப்பது நல்ல தீர்ப்பு தானா சொல்? சொல்ல மாட்டாய், சொல்ல மாட்டாய். உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும். இதோ அந்த வேலையை செய், உனக்கு பழக்கமான அந்த வேலையை செய். காதலே உயிராகி கரைந்த கனவாசல் திறந்ததே அநாத்தமே.